சென்னை பெரியமேடு பகுதியில் மாநகராட்சி பூங்கா நீச்சல் குளத்தில் நீச்சல் பயிற்சிக்கு வந்த சிறுவன் நீரில் மூழ்கி உயிரிழந்த நிலையில் பயிற்சியாளர்கள் இருவரிடம் போலீசார் விசாரிக்க நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் கதிரவன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். கதிரவன், வணக்கம். இது குறித்த விவரங்கள் என பதிவு செய்யலாம். சென்னை பெரியமேட்டில் மாநகராட்சிக்கு சொந்தமான நீச்சல் குளத்தில் நீச்சல் பயிற்சி சென்ற 7 வயது சிறுவன் நீரில் மூழ்கி பலியான விவகாரத்தில் நீச்சல் பயிற்சியாளர் சுமன் மற்றும் செந்தில் மீது அஜாக்கிரதையாக செயல்பட்டு மரணத்தை விளைவித்தது என்ற பிரிவின் கீழே பெரியமேடு போலீசார் வழக்கு பதிவு செய்து அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக சென்னை கோசைப்பட்டை பட்டாளம் ஹாஜி முகமது அப்பாஸ் தெருவை சேர்ந்த ராகேஷ் குப்தா என்பவருடைய மகன், 7 வயது மகன் தேஜா குப்தா, வெப்பிரிவு உள்ள ஒரு தனியார் பள்ளியில் 2ஆம் வகுப்பு படித்து வருகிறார். கடந்த 10 நாட்களுக்கு மேலாக பெரியமேடு பகுதியில் அமைந்துள்ள மயிலேடி பூங்கா நீச்சல் குளத்தில் நீச்சல் பயிற்சி மேற்கொண்டு வந்திருக்கிறார். நேற்று மாலை வழக்கம் போல சிறுவனை அவரது தாத்தா சசிகுமார் என்பவர் நீச்சல் குளத்திற்கு அழைத்து சென்றிருக்கிறார். அப்போது பயிற்சியாளர்கள் செந்தில் மற்றும் சுமன் ஆகியோர் 4 அடி ஆழமுள்ள நீச்சல் குளத்தில் 15 குழந்தைகளுக்கு பயிற்சி அளித்து வந்திருக்கிறார்கள். அப்போது எதிர்பாராத விதமாக சிறுவன் தேஜா எதிர்பாராத விதமாக நீரில் மூழ்கியதாக தெரிகிறது. இதனை கண்ட அந்த அவரது தாத்தா சசிகுமார் சிறுவனை காணாமல் தேடியிருக்கிறார். பல இடங்களை தேடிய பிறகு அங்கு அந்த நீரில் மூழ்கியிருந்த அந்த சிறுவனை அங்கு பயிற்சியாளர்கள் இருவரும் தூக்கி கொண்டு ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு சென்றிருக்கிறார்கள். அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் இறந்து விட்டதாக தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பாக பெரியமேடு போலீசார் நேற்று சந்தேக மரணம் என்ற அடிப்படையில் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் அவரது குடும்பத்தார இந்த பயிற்சியாளர்களின் அலட்சியத்தால் தான் இந்த சிறுவன் உயிரிழந்ததாக தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக சிறுவன் காணாமல் போனதாக அவரது குடும்பத்தார பயிற்சியாளர்கள் தெரிவித்திருந்த நிலையில அவர்கள் வந்துட்டு கழிவறையில் இருப்பார் என்று அலட்சியமாக பதிலளித்ததாகவும், நீண்ட நேரமாக அவரை தேடிய பிறகுதான் அந்த சிறுவன் நீரில் மூழ்கி இருப்பது அந்த பயிற்சியாளர் கண்டுபிடித்ததாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் தற்போது 2 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்து பிரிவு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி கதிரவன்.